கடலூர் மாவட்டம் வெள்ளப்பாக்கம் பகுதியில் நிலம் தொடர்பான பிரச்சினையில் வாழை மற்றும் கரும்பு பயிரிடப்பட்டிருந்த ஊராட்சி மன்ற தலைவரின் நிலத்தை இரவோடு இரவாக உழுது பயிர்களை அளித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவள்ளல் இணைக்கிறார். வணக்கம் பாரிவள்ளல், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த வெள்ளப்பாக்கம் பகுதியில் வந்து அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவரா சுசீலா தேவனான் என்பவர் இருக்காங்க. இவருக்கு சொந்தமான நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஏக்கர்ல வந்து வாழையும் 4 ஏக்கர்ல கரும்பும் சாகுபடி செஞ்சிருந்தாங்க. இது தொடர்பா வந்து வேறொரு தரப்பிற்கும் அந்த நிலத்திற்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு வந்து தற்சமயம் நிலுவையில் இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று வந்து நள்ளிரவு ஒரு மர்ம கும்பல் வந்து அவங்க பயிர் செய்திருந்த வாழை மரம் மற்றும் கரும்புகளை வந்து சேதப்படுத்தி இருக்காங்க. இது குறித்து காலையில் தகவல் அறிந்த அவரது ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தங்களது ஆதரவாளர்களுடன் வந்து கடலூர் பண்ருட்டி சாலையில வெள்ளப்பாக்கம் அதாவது வெள்ளக்கேட்டு அருகில வந்து சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சாலை பார்த்தா பண்ருட்டி கடலூர் சாலையில ஒரு 3 மணி நேரம் ஆனது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது குறித்து தகவல் அறிந்த பண்ருட்டி துணை கண்காணிப்பாளர் பழனி வந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களிடம் இந்த நிலத்தில் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக தகவல் தெரிவித்த என்பதில் அவர்கள் வந்து சாலை மறியலில் சட்டமும் கைவிட்டிருக்காங்க. இது இந்த நடவடிக்கை தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம், மேற்கொண்டு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தரப்புல தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் காவல்துறையினர் வந்து சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரிடையே அதாவது மறியலில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவர் ஆதரவாளர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்பதாக தெரிவித்த என்பதில் அவர்கள் வந்து அந்த சாலை முறையில கைவிட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.